வணக்கம். நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து புனி சக்தி, அதாவது கருவை புனைச்சி வச்சிருக்க ஒரு சக்தின்னு நாங்கள் இதை டிஃபைன் பண்ணி கொள்ளலாம். ஸோ புனி சக்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஃபர்ஸ்ட்டாக இந்த புனி சக்தி பற்றி நாங்கள் அறிகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு அணுவுண்ட திணிவு எப்படி வருது அதை நாங்கள் பார்க்கணும். ஸோ நாங்கள் ஐதரசன் ரெண்டு ஒன்றுன்றது இந்த ஐதரசனை நாங்கள் எடுத்தோம். இது ஒரு சமதானி, ஐதரசனுக்கு மூன்று சமதானி இருக்கும். ஸோ இந்த சமதானியை நாங்கள் எடுத்தோம்னால் இவருடைய திணிவு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு எப்படி வந்துச்சு, அணு திணிவு அலகுல வந்து இவருட திணிவு 2.14 / 4.2 / 2 இருந்தது. ஸோ இவருட திணிவை நாம வேறொரு விதமாகவும் கால்குலேட் பண்ணலாம். எப்படி, இதுல ஒரு புரோத்திரனும் ஒரு நியூத்திரனும் இருக்கு. கருவுல ஒரு புரோத்திரனும் ஒரு நியூத்திரன் இருக்கு, வெளியில ஒரு இலக்ட்ரான் சுத்தி கொண்டு இருக்கு. ஓகே, இப்ப இவருட திணிவு நாங்க வேறொரு விதமாக கால்குலேட் பண்ண எப்படி வரும், நாங்க ஹைட்ரஜன் ஒன்று ஒன்று சமதான திணிவையும் ஒரு நியூத்திரன் திணிவையும் கூட்டினமாக இருந்தால் எங்களுக்கு இவருட திணிவு வர வேணும். இவர்ல இருக்கிற அதே பொருள் தானே இங்கேயும் இருக்கு. ஸோ இவருட திணிவரனை கூட்டினோம்னாலும் எங்களுக்கு இவருட திணிவு வரும். ஆகவே தனித்தனிய ஒன்று ஒன்று ஒன்றுன்ற ஐதரசன திணிவை கூட்டி பார்ப்போம். ஸோ அவருட திணிவு வந்து 1.0005/7.8.2.5 அணுத்திணி வலை யூ. அடுத்தது எம் ஓ ஒரு நியூத்திரன் திணிவு வந்து 1.0005/8.6.6.5 யூ ஒன்று வருது, அணுத்திணி வலை. ஸோ ரெண்டையும் நாங்கள் கூட்டினமாக இருந்தால் இந்த ரெண்டையும் நாங்கள் கூட்டினமாக இருந்தால் எங்களுக்கு என்ன விட வருது, 2.0106 வருது. இங்கே 2.0104 இருந்தது. ஆகவே இந்த திணிவு இங்கே குறைஞ்சது, இவருக்கு ஏன் திணிவு கூடவாக இருக்க வேண்டும். இதுதான் நாங்கள் என்னன்னு சொல்ல போறோம், புனி சக்தின்னு சொல்ல போறோம். இது உங்களுக்கு ஒரு டிஃபைன் பண்றதுக்காக, இந்த புனி சக்தி எப்படி உங்களுக்கு டிஃபர் பண்ணுது, நோர்மலா இருக்கிற ஒரு அணுக்கருவுக்கும் அதை நாங்கள் பிணைச்சு உடைச்சு வச்சிருந்தோம்னா அதுக்கு இருக்கிற அந்த திணிவுக்கு முன்னாடி வித்தியாசம் தான் அந்த புனி சக்தியா இருக்க போகுது. ஓகே, இப்ப உங்களுக்கு வித்தியாசம் பண்ணுங்க, இங்கே இவருடைய திணிவு குறைவா இருக்கு, இவருடைய திணிவு கூடவாக இருக்கு. அதாவது இவர்ல இருந்து இவர் உருவாகலன்னு வச்சா இவருடைய திணிவு கூடவாக இருக்கு, இவருடைய திணிவு குறைவாக இருக்கு. அந்த திணிவு குறைவை நாங்க கால்குலேட் பண்ணி பார்ப்போம். எவ்வளவு திணிவு குறைவு ஏற்படுகிறது, எவ்வளவு ஏற்படுதா, இதுல இந்த கழிச்சம் நாங்கள் திணிவு குறைவதையும் 0.0002 அணித்திணி வளர். இது நாங்கள் சொல்லும் போது மிக குறைவாக இருக்கலாம். ஆனால் E7mc² ஐன்ஸ்டைனின் திணிவு சக்தி சமன்பாட்டை நாங்கள் போட்டமா இருந்தால் அதுக்கு வார சக்தி எங்களுக்கு மிக பயங்கரமானது. ஸோ இப்ப E7 ΔmC² நாங்கள் போட்டமா இருந்தால் ΔM வந்து அதுல திணிவு மாற்றம் சரியா, எம்ல நாங்கள் போட்டமாக இருந்தால் ஒரு அணித்திணி விலகின்ற சக்தி, ஒரு அணித்திணி விலக நாங்கள் மொத்தமாக அழிச்சோ நாங்கள் பெறக்கூடிய சக்தி எவ்வளவு, 931 MeV. ஒரு அணுத்திணி உள்ளதை நாங்கள் முழுமையாக அழிச்சமாக இருந்தால் எங்களுக்கு வார சக்தி 931 MeV. இது ஒரு அணுத்திணிவுக்கு. ஆகவே எங்கே அணுத்திணிவு எவ்வளவு, 0.0002. ஸோ இந்த 0.0002 நாங்கள் அணுத்திணி விலகால இதால பிரிக்கணுமாக இருந்தால், 931 பிரிக்கணுமா இருந்தால் எங்களுக்கு ஒரு ஆன்சர் உண்டு, 2.29 MeV வருது. இதுதான் என்ன, இவரை உருவாக்குவதற்கு தேவையான சக்தியாக இருந்திருக்குது. ஸோ உங்களுக்கு இதுல என்ன நடக்குது, விளைவுகள் இவர தாக்கிகள சக்தி கூடவா இருக்கு, விளைவுகள திணிவு குறைவாக இருக்கு. தாக்கிகள சக்தி இங்க கூட. ஸோ நாங்க தாக்கி வில்கி விளைவுன்னு நாங்கள் எழுதி கொண்டோம்னால் இங்க எப்படி இருக்கு, தாக்கிகள திணிவு கூட அவங்க தாக்கிகள சக்தி கூடவாக இருக்கு, விளைவுகள சக்தி குறைவாக இருக்கு. அது விளைவுகள் நாங்க சமப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும், இங்காலும் உண்ட போறோம் சக்தி போடுறோம் சரியா. இப்பதான் சமபாடு சமப்படுத்தப்படும். ஆக இப்படி ஒரு தாக்கம் நடக்கும் போது எப்படி, ஐதரசன் மூலம் நியூத்திரனும் சேர்ந்து எங்களுக்கு இவரை உருவாக்கும் போது என்னடக்கு சக்தி வெளிவிடப்படுகிறது. அல்லது இன்னொரு விதமாக சொல்லுவோமாக இருந்தா, இவரை நாங்க இவராக உடைச்சோமாக இருந்தா, யார ரெண்டு ஐதரசன் உண்ட நாங்க ஒன்று ஐதரசன் உண்டாகவும் நியூத்திரனாக உடைச்சமாக இருந்தால் எங்களுக்கு தேவையான சக்தி, இந்த விளைவை நாங்க சக்தி கொடுத்தமாக இருந்தால் எங்களுக்கு தாக்கிகள் வரும். ஆக இந்த விளைவை இவரை நாங்க உடைக்கிறதுக்கு நாங்க கொடுக்க வேண்டிய சக்தி தான் இந்த சக்தி சரியா. இதை நாங்க இனி தனித்தனியை உடைக்கிறதுக்கு பார்ப்போம். இப்ப நாங்க ஐதரசனாகவும் நியூத்திரனாகவும் உடைச்சிருக்கிறோம், இனி தனித்தனியை உடைப்போம். நியூத்திரன் ஒரு நியூத்திரனாகவும் ஒரு நியூத்திரனாகவும் ஒரு புரோத்திரனாகவும் தனித்தனியை உடைப்போம். இந்த இவரோட திணிவு குறைவு தானே, அதனால அவரை நாங்க எக்ஸப்ஷனா விட்டுட்டு நியூத்திரன தனியா புரோத்திரனை தனியா உடைச்சு அதைத்தான் நாங்க பிணி சக்தின்னு சொல்ல போறோம். இதுல இருந்து வார கன்செப்ட் தான் கரு ஒன்றல் கரு புலவு, ஃபியூஷன் ஃபிஷன் சொல்லிக் கொள்வோம். கரு ஒன்றல் கரு புலவு.
சோ இப்ப நான் முதல்ல சொன்னதன்படி திருப்பி இருக்க பாருங்க இவரை நாங்க இப்ப ஒரு அந்த எங்களுக்கு கணித்து கண்டவை சக்தி 10.29 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டை கொண்டு நாங்க மோதிரமாக இருந்தால் என்ன நடக்கும் ஐதரசனாகவும் அடுத்தது நியூத்திரனாகவும் பிரியும் ஒரு தனியாக ஒரு ஐதரசனாகவும் நியூத்திரனாகவும் பிரியும் இந்த சக்தியை விட நாங்கள் குறைந்த அளவு சக்தியை கொடுத்து நாங்கள் கொடுத்தமாக இருந்தால் என்ன நடக்கும் எங்களுக்கு வெப்பிரியைக்கு உட்பட மாட்டார் இந்த கருவனாக பிரிக்கிறதுக்கு எங்களுக்கு இவ்வளவு சக்தி தேவைப்படுது சரியா ஓகே இப்ப நாங்க புனி சக்தியை பத்தி பாத்துட்டோம் இப்ப தனித்தனி மூலகங்கள் ஒவ்வொன்றுக்கும் புனி சக்தியை பார்ப்போம் புனி சக்தியை பார்த்தவா இருந்தா நாங்க அல்பா துணிக்கை ஃபர்ஸ்ட் பாக்கலாம் அல்பா துணிக்கை எங்களுக்கு தெரியும் 4-2 வரும் அது புனி சக்தி கண்ணு நாங்க புனி சக்தி 28.3 மெகா எலக்ட்ரான் வோல்ட் வந்தது ஆக்சிஜன் 16.8 வந்து 127 பிஐக்கு வந்து 209.83 வந்து 1640 இதை வச்சு எங்களால கம்பேர் பண்ண முடியாது இந்த புனி சக்தியை இப்படி ஒரு இதுல வச்சு எங்களால கம்பேர் பண்ண முடியாமல் இருக்கு ஆகவே இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா ஒரு நியூக்ளியோனுக்கான புனி சக்தியை காணப்போம் இங்க எத்தனை நியூக்ளியோன்கள் இருக்கு 209 நியூக்ளியோன்கள் இருக்கு இங்க 16 நியூக்ளியோன்கள் நியூக்ளியோன்டா என்ன அணுக்கருவில் உள்ள புரோத்திரங்களிலும் நியூத்திரங்களின் எண்ணிக்கை தான் நியூக்ளியோன்கள் ஆகவே ஒரு நியூக்ளியோனுக்கு பார்க்க போறோம் ஒரு நியூக்ளியோனுக்கு பாக்குறதாக இருந்தால் இந்த 1640 எத்தனையால பிரிக்கோணும் 209 அதே மாதிரி இதை 16 பிரிக்கோணும் இத 4 பிரிக்கோணும் ஓகேயா இப்ப நாங்க அப்படி பிரிச்சு பார்த்தவா இருந்தால் பைண்டிங் இணைப்பு நியூக்ளியோன் ஒரு நியூக்ளியோனுக்கான பிணி சக்தியை நாங்க பார்ப்போம் பிணி சக்தியை நாங்க பார்த்தோம்னா அப்படி வருது 10.24 ஐதரசனுக்கு வந்து 1.12 மெகா எலக்ட்ரான் வோல்ட் பெர் நியூக்ளியோன் ஒரு நியூக்ளியோன் காணா பாத்துக்கலாம் இது ஒரு நியூக்ளியோனுக்கு தான் வருகிறேன் சரியா அப்ப அதே மாதிரி ஹீலியத்துக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு 7.07 வருது ஒட்சனுக்கு பார்த்தோம்னா 7.98 வருது பிஸ்மத்துக்கு பார்த்தோம்னா 7.8 வருது ஸோ இங்க குறையுது இங்க குறையுது இங்க இருந்து இங்க வரும்போது வர வரைக்கும் கூடி கொண்டு வந்தது பிறகு என்ன நடக்குது குறைஞ்சு கொண்டு போகும் இது கூடிக்கொண்டு வந்துட்டு இங்கால குறையுது ஆகவே அணுக்கரு சின்னாக இருந்தால் நியூக்ளியோன்கள் குறைவாக இருந்தால் எங்களுக்கு ஒரு நியூக்ளியோனை பிணைப்பதற்கு அந்த புனி சக்தி வந்து எங்களுக்கு குறைவாக இருக்கு அணுக்கரு கொஞ்சம் கூடிக்கொண்டு ஒரு மிடில் ரேஞ்சுக்கு வரும்போது கூடவாக இருக்கு பேருந்து அணுக்கரு பயங்கரமாக கூடும் போது அந்த கருண்ட பெருமன் மிக பயங்கரமாக கூடும் போது ஒரு நியூக்ளியோனுக்கான புனி சக்தி எங்களுக்கு 7.8 வருது பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியோன் ஸோ இப்போ நாங்கள் இதுக்கு ஒரு கிராஃப் வரைஞ்சி பார்க்கலாம் நீங்கள் வளமையாக பார்த்துருப்பீங்க அந்த கிராஃப் ஒரு இப்படி போகும் கிராஃப் சரியா இப்படி போகக்கூடிய ஒரு வளை சரியா இந்த கிராஃபை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் இப்போ நாங்கள் கிராஃபை கூறிட்டு மிச்சத்தை பார்ப்போம் நியூக்ளியோனுக்கான புனி சக்தி எது திணிவண்ணுக்கான வரை சரியா ஸோ இதில் நாங்கள் பார்த்தோம்னா எங்களுக்கு கிராஃப் இப்படி தான் போகுது ஆரம்பத்துல சின்னனா இருக்கு புனி சக்தி குறைவா இருக்கு சின்ன மூலகங்களுக்கு குறைவா இருக்கு பிறகு டக்குன்னு கூடுது மூலகம் சின்னனா இருக்கும் போது அதுல அணுக்கரு சின்னனா இருக்கும் போது சின்னனா இருக்கு பிறகு டக்குன்னு கூடுது பிறகு நடக்குது 56 திணிவன் 56 வரைக்கும் அதை புனி சக்தி கூடி கொண்டு வந்துட்டு பிறகு சீரா குறையுது இதுதான் எங்களுக்கு புனி சக்தியை வரைக்கும் இந்த வரைவில் இதுக்குள்ள என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு சிலவில குழப்பமா இருக்கும் அதுக்கு விளக்கம் இருக்கு அதுல என்ன நடக்குதுன்றால் இதே ஃபர்ஸ்டா ஹைட்ரஜன் 2-1 இருக்கு ஓகே அது ஹீலியமா மாறுது இங்க பாத்தீங்கன்னா இங்க டொப்புல வார ஒவ்வொன்றும் இந்த முனைகள்ல வார ஒவ்வொன்றும் அப்படி இருக்குன்றால் அது இந்த புரோத்திரன் எண்ணிக்கையும் நியூத்திரன் எண்ணிக்கையும் 7 இருக்கு இங்க பாருங்க 2-4, 4-8, 6-12, 8-16, 10-20 அது இங்க எப்படி இருக்கு புரோத்திரன் எண்ணிக்கையும் நியூத்திரன் எண்ணிக்கையும் 7 இருக்கு 7 இருக்கிறனால அது உறுதி கூடவா இருக்கிறனால இதே இந்த பிழி சக்தி எங்களுக்கு கூடவாக இருக்குது ஸோ அதுதான் இந்த முனைகள் வாரதுக்கான காரணம் 56 வரைக்கும் இது கூடிக்கொண்டு போயிட்டு புனி சக்தி கூடிக்கொண்டு போயிட்டு அப்புறம் அதுக்கு பிறகு குறைஞ்சு கொண்டு போகுது அதாவது இப்ப நாங்க கரு ஒன்றரை கரு புலவை பத்தி நாங்க விளங்க போனமா இருந்தோம் கரு ஒன்றரை இந்த சின்ன மூலகம் வந்து இந்த சிறிய மூலகம் ஐதரசன் இன்னொரு ஐதரசனோட சேர்ந்து எங்களுக்கு ஏதோ ஒன்றை உருவாக்குது சரியா ஏதோ ஒன்றை உருவாக்குது இது உருவாக்கும் போது ஐதரசன் இன்னொன்றோட சேர்ந்து எங்களுக்கு இன்னொன்ற உருவாக்கும் போது என்ன நடக்குது எங்களுக்கு சக்தி விளைவாக விடுவிக்கப்படுகிறது சக்தி விளைவாக விடுவிக்கப்படுகிறது இதுக்கு பேர் நாங்கள் சொல்லுவோம் கரு ஒன்றல் ஒரு ஐதரசனம் இன்னொரு ஐதரசனம் சேர்ந்து எங்களுக்கு ஏதோ ஒன்றாக வருது அதுல
சக்தி விடுவிக்கப்படுது இருப்பினாக சொல்லுவா கருவம் இங்க நடக்குதுன்னா ஒரு சிறிய ஐதர்சன் அணு இன்னொரு சிறிய ஐதர்சன் அணு உங்களுக்கு ஹீலியம் அணுக்கு அணுவாக மாறும்போது உங்களுக்கு பெருமளவான சக்தி விடுவிக்கப்படுகிறது இதே மாதிரி நாங்க இன்னொரு சிச்சுவேஷனுக்கு பார்த்தோம்னா ஒரு பெருமளவான இதுல ரிவர்ஸா பார்க்கலாம் ஒரு பெருமளவான திணிவு இங்கால இருக்கிற ஒரு திணிவு இவன் பைண்டிங் எனர்ஜி என்ன குறைவா இருக்க போது சோ இவர்களுக்கு ரெண்டு விதமா உடைகிற சரியா ஒன்று ஒரு சின்னனாகவும் இன்னொரு சின்னாகவும் உடைகிற சோ இதே எங்களுக்கு என்ன நடக்குது இவரோட பைண்டிங் எனர்ஜி புனி சக்தி வந்து குறைவு இவையிட வந்து கூடவாக இருக்க போகுது ஆகவே என்ன நடக்க போகுது இங்கால எங்களுக்கு சக்தி விடுவிக்கப்பட போகுது ஆகவே எங்களுக்கு என்ன நடக்குது ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் சக்தி வழிபடப்படுது இதுக்கு நாங்க சொல்லுவோம் என்னது கரு ஒன்றால் மூலமாக சக்தி வழிபடப்படுது இங்கு கரு பிளவு மூலம் சக்தி வழிபடப்படுது ரெண்டுலயுமே எங்களுக்கு என்ன நடக்குது விளைவாக சக்தி கிடைக்குது இந்த தாக்கம் எங்க நடக்குதுன்னா சூரியனுக்குள்ள நடக்குது சூரியனுக்குள்ள ஐதரசன் அணு ரெண்டும் சேர்ந்து ஹீலியம் அணுவாக மாறிக்கொண்டிருக்கும் உயர் வெப்பநிலை தாக்கம் நடக்குது சோ உங்களுக்கு சக்தி வழிபடப்படுது இந்த தாக்கம் உங்களுக்கு என்ன நடக்குது கருப்பிளவு தாக்கங்கள் நடக்குது கருப்பிளவு தாக்கம் நாங்க ஒரு நியூத்ரனால ஏதாவது ஒரு அணுக்கருவம் மோதி அடிக்கும் போது அந்த கருவானது உடைக்கப்படுது அப்பொழுது எங்களுக்கு பயங்கரமான சக்தி விடுவிக்கப்படுகிறது சோ இதுதான் எங்களுக்கு புனிசக்தி இவ்வளவும் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதுமானது புனிசக்தி பத்தின எங்களுக்கு பேசிக்கான ஐடியா இருக்கு சோ இதுல வெளிவிடப்படுற இந்த சக்தி என்னவாக வெளிவிடப்படும் கேமா கதிர்ப்பாக வெளிவிடப்படும் அவை கரு இது நடக்கும்போது கரு ஒன்று நடக்கும்போது உங்களுக்கு கேமா கதிர்ப்பு வரலாம் கரு புலவு நடக்கும்போது உங்களுக்கு கேமா கதிர்ப்பு வரலாம் சக்தி அது கேமா கதிர்ப்பாக இருந்தால் கேமா கதிர்ப்பாக வரலாம் சரி என்ன மெகா எலக்ட்ரான் போல்ட் பெர்மனன்ட் சக்தி வரப்போகுது அது உங்களுக்கு கேமா கதிர்ப்பு வரக்கூடியதாக இருக்கும் இதுதான் பிணி சக்தி நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது நினைக்கிறேன் நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்